ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒன் கிளிக்கில் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி போடுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனோட ஆரம்பிக்கலான்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரிதல் சிட்டுன்றது அந்த ஒரு குருவி பார்த்திங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஆன் ஆகும், ஒரு வருஷத்துக்கு பின் ஆகும், மறுபடியும் ஒரு தன்மை உண்டுது. உண்மையிலே செம்மையாக இருக்குல்ல இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒன் கிளிக் பாஸ்போர்ட் ஆக்ஷனை வந்து நான் டெஸ்க்டாப்பில் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஆக்ஷனை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆக்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ஃபைலோட பாஸ்வேர்டை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பாஸ்போர்ட் ஒன் கிளிக் 8 பாஸ்போர்ட்டை எப்படி பண்ணுறன்றத பாருங்கள். நான் அதுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் போயிடுவோம். ஃபோட்டோஷாப்பில் போனீங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். மெனுவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விண்டோஸில் கீழே வந்தீங்கன்னா ஆக்ஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்களே ஆக்ஷனை, இந்த ஆரம் ஒர்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் லோடு ஆக்ஷன் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்ச ஃபைல் டெஸ்க்டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். வந்து பட்டன் மோட்டில் வச்சுட்டுங்க. பட்டன் மோட்டில் வச்சிங்கன்னா அந்த ஆக்ஷனில் ஒரு ஆக்ஷனில் எத்தனை ஆக்ஷன் இருக்குது அப்படின்றது எல்லாமே ஷோ ஆகிடும். அதை நமக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சு இல்லையா டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைலில் போய்ட்டு நியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த நியூ பேஜில் இதில் போனீங்கன்னா சைஸு, பாஸ்போர்ட் சைஸு, ஒரு பாஸ்போர்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா எம்எம்ல சொல்லணும்னா 35x45 mm. இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். எம்எம்ல எவ்வளோ, இன்ச்சில் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னு. ரிசல்யூஷன் பார்த்திங்கன்னா 300 வந்து காமன் தான். ஸோ ரிசல்யூஷன் 300 கொடுத்துக்குங்க. அடுத்து ஓகே கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்து, நம்ம சைஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சைஸ் ஃபோட்டோவில் அதை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டு அதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து வேணுன்ற சைஸ் அளவுக்கு ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டான இடத்துல செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற கலர் கரெக்ஷன் அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சைஸு தேவையான அளவு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோமா. இதை வச்சுட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சு இல்லையா ஆக்ஷன்ஸ், அந்த ஆக்ஷனை பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா 8 ஃபோட்டோ வரும் பார்த்தீங்களா. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஆக்ஷனு, அந்த ஆக்ஷனில் 8 ஃபோட்டோக்கானது ஒரு ஆக்ஷன் இருக்குது இல்லையா, அது ஜஸ்ட் ஒன் கிளிக்கு தான். ஒரே கிளிக்கு தான், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ஃபோட்டோ ஆக்ஷனை ஈஸியாக ஒர்க் ஆகிடும். இது தாங்க அந்த 8 ஃபோட்டோ போடுறது, கரெக்டாக வந்திருக்கு பாருங்க.
இதே உங்களுக்கு ஸ்டாம்ப் சைஸும் வேணும்னா அதுக்கு கீழே இருக்க பாருங்கள், 6 ஃபோட்டோ 4 ஸ்டாம்ப் சைஸு, உங்களுக்கு வேணுன்ற எல்லா ஆக்ஷன்ஸும் ஒரே கிளிக்கில் அடங்குற மாதிரி ஒரே ஆக்ஷனில் இருக்குது, வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாம்ப் சைஸ் போடுறது எப்படின்றது பாருங்கள், இதுதான் ஒரே கிளிக் தான், 6 பாஸ்போர்ட்டு 4 ஸ்டாம்ப், இல்லை வெறும் ஸ்டாம்ப்பு மட்டும் வேணும் உங்களுக்கு அப்படின்னா 4 ஸ்டாம்ப் 8 ஸ்டாம்ப் போடுறதும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை பாய். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள்.